Hi, hello friends. Welcome to my channel, Thirumathi Anand. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோன்னு கேட்டிங்கன்னா அருகம்புல் ஆயில் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த அருகம்புல் ஆயில் பார்த்திங்கன்னா நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா சர்ம நோய்களை தீக்கும், அது மட்டும் இல்லாமல் நம்ம தலையில் இருக்க டெட் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி ஹேர் க்ரோத்துக்கு யூஸ் ஆகும், அடர்த்தியான முடிக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா இளநரை தான் இப்போ நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனையாக இருக்குது, இளநரைய தடுக்கும். அது மட்டும் இல்லாமல் தலையில் இந்த புழு வெட்டு இந்த மாதிரிலாம் இருக்கிற தலை சம்மந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைக்கும் என்ன சொல்லலாம். வாங்க இப்போ இந்த எண்ணெயை எப்படி செய்கிறதுன்னு தெரிஞ்சுக்கலாம். ஒரு சின்ன கட்டு அளவு அருகம்புல் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷான அருகம்புல் தான். இதை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி ஒரு தட்டில் எடுத்து வச்சுருக்கேன். இந்த டம்ளரில் ஒரு 2.5 டம்ளர் அளவு தேங்காய் எண்ணெய், நாட்டுச்சக்கு தேங்காய் எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 1/4 கிலோ அளவு போல் இருக்கும். அதை நம்ம இந்த கடாயில் விட்டு முதல்ல காய்ச்சிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த அருகம்புல்லை கொஞ்சம் கொஞ்சமாக அதில் சேர்த்து நல்லா கலக்கி விட்டு ஒரு 5 நிமிஷம் போல் ஐ ஃப்ளேமில் வச்சு காய்ச்சணும். இப்போ இதை ஒரு 5 நிமிஷம் டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டாச்சு. இப்போது ஓரளவுக்கு அந்த எண்ணெயில் அருகம்புல்லோட எசன்ஸ் எல்லாம் இறங்கியிருக்கு. இன்னும் இது ஒரு 5 நிமிஷம் போல் கொதிக்கணும். பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி விட்டோம்னா எண்ணெய் நிறைய குடிக்கும், அதனால தான் புல்லை வந்து அரைக்காமல் எடுத்திருக்கோம். இப்போ பாருங்கள் எண்ணெயோட கலர் பார்த்திங்கன்னா லைட் க்ரீன் கலரில் மாறி இருக்கு. இது நல்லா காஞ்சி இன்னும் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு பிளாக் கலரில் ஆகும். எண்ணெய் பாருங்கள், எண்ணெய் நல்லா சிம் ஃப்ளேமில் வச்சு 5 நிமிஷம் காய்ச்சாச்சு. எண்ணெய் பாருங்கள் எவ்வளோ நல்லா ஒரு பிளாக்கிஷாக இருக்குது. இது கரெக்டான பதம். நம்ம இதை ஆஃப் பண்ணி வச்சுட்டு ஆற வச்சு வடிகட்டிக்கலாம். இப்போ இதை வடிகட்டியாச்சு. இந்த புல் வேணும்னா நம்ம தலைக்கு ஒரு பேக் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம், கூட எதனா வெந்தய பவுடர் மிக்ஸ் பண்ணி. இந்த எண்ணெயை வடிகட்டி ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இதில் அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. இது வயிற்றுக்கோ சாப்பிடலாம். மாதத்துக்கு ஒரு முறை விளக்கெண்ணெய் சாப்பிட்டு குடல் சுத்தம் பண்ணுவாங்க அவங்க, இந்த ஆயிலை ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிட்டால் கரெக்டாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த எண்ணெய் பாருங்கள் ஃபஸ்ட்டு எப்படி இருந்தது, தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் நான். இந்த எண்ணெய் எவ்வளோ நல்லா ஒயிட்டாக இருக்குது. இப்போ நம்ம காய்ச்சி வச்சுருக்க எண்ணெயை எவ்வளோ நல்லா ஒரு பிளாக் கலரில் இருக்க பாருங்கள். இந்த மாதிரி நம்மளோட தலைமுடியும் வெள்ளை நிற வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆகி பிளாக் கலரில் மாறும், ஹேர் நல்லா க்ரோத் ஆகும். அது மட்டும் இல்லாமல் தலையில் வந்து இந்த பொடுகு தொல்லை, தலையில் சின்ன சின்ன அரிப்புகள் இதெல்லாம் இருந்தால் கூட இந்த எண்ணெயால் சரியாயிடும். இதை நம்ம தலைக்கு மட்டும் யூஸ் பண்ணாமல் நம்ம ஃபேஸ்க்கும் எதனா ஸ்கின் ப்ராப்ளம் இருந்தாக்கா நம்ம அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்கின்னில் வந்து அலர்ஜி, ரேஷஸ், அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கருமையான திட்டா இருக்க கருப்பு, இதுக்கெல்லாமே இந்த ஆயிலை நம்ம அப்ளை பண்ணி ஒரு 1/2 ஹவர் மசாஜ் பண்ணி நம்ம குளிக்கும் போது அந்த ஸ்கின் கலரும் மாறும். இவ்வளோ யூஸஸ் இருக்க இந்த அருகம்புல் ஆயில் எப்படி செய்கிறதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த அருகம்புல் ஆயில் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஸ்கின் ப்ராப்ளம், ஹேர் ப்ராப்ளம் எதுவாக இருந்தாலும் இது ஒரு பெஸ்ட்டு ஹோம் ரெமெடின்னு சொல்லலாம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.